நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலாய் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே நீ வாழியவே உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ புத்தொளி தந்த புத்தகம். தலைப்பிற்கு நுழைகிறேன், தாருங்கள் காதுகளை. என் வாழ்வில் இலக்கை அடைய முடியாது இருந்த நேரத்தில், என் வாழ்க்கை மிகவும் இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். அப்பொழுது ஒரு புத்தகம் என் வாழ்வில் ஒரு புத்துளியை தந்தது. அது என்ன புத்தகம் என்றால் ராபின் சர்மா அவர்கள் எழுதிய உங்கள் விதியை கண்டறியுங்கள் என்ற புத்தகம்தான். அந்த புத்தகத்தை நான் ஆங்கில மொழியில் வாசித்தேன், தாக்கம் ஏற்படவில்லை. தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசித்தேன், அழுது கொண்டிருந்த என் ஆத்மாவை அரவணைத்ததை போல இருந்தது அவருடைய நடை. எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் அவர். அந்த புத்தகம் என் வாழ்க்கையில் மிகவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால் நான் இன்று இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் வாசிக்காத புத்தகத்தை எடுத்து என்னை சந்திக்க வரும் நண்பன் எவனோ அவனே என்னுடைய சிறந்த நண்பன் என்று கூறுகிறார் ஆபிரகாம் லிங்கன். உங்கள் வாழ்விலும் புத்துளியை தரும் பல புத்தகங்கள் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை வாங்குங்கள், நண்பர்களுக்கு கொடுங்கள், சிறந்த நண்பராகுங்கள். என் வாழ்க்கையில் புத்துளி தந்த புத்தகத்தின் முதல் வரியை உங்களிடம் கூறுகிறேன். நீங்கள் கனவு கொண்டிருப்பதை விட நீங்கள் மிகவும் பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வாழ்க்கை எங்கு செல்ல வேண்டும் என்று விதி முடிவு செய்திருக்கிறதோ அதை நோக்கியே உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும். கலங்காதிருங்கள் என்ற வரி என்னை மிகவும் பாதித்தது. புத்தகம் வாசியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நான் கூற வந்த கருத்துக்களோ பெருக்கம். நீங்கள் எனக்கு அளித்திருக்கும் காலமும் மிகவும் சுருக்கம். நான் மேலும் பேசினால் நடுவர்களுக்கும் எனக்கும் வந்துவிடும் பிணக்கம். நான் பேசிய உரையில் உங்களுக்கு ஏற்பட்டதா சிறு மயக்கம்? இல்லை என்று மட்டும் கூறிவிடாதீர்கள், என் இருதயத்தில் ஏற்பட்டுவிடும் பெரிய கலக்கம். வாய்ப்புக்கு பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.